ம் சொல்லுங்க. ப்ரோ குட் மார்னிங் ப்ரோ. வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உதயகுமார் சொல்லுங்க. 12.5 பேட்ச் எனக்கு. ஹலோ கேக்குதுங்க கேக்குதுங்க சொல்லுங்க. 12.5 பேட்ச்க்கு கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க. 2:00 அது மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணோம். அதில் நீங்கள் அதான் முன்ன ரிவ்யூ கொடுத்த மாதிரி நம்மளுக்கு எலிஜிபிள் வேறு எதுவும் இருந்தால் கூட இந்த NCC சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சு. அதை பார்த்தேன். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், டிப்ளமோ அது PhDM தேவைப்படுமா வேணாமான்னு. அது அவங்களே சொல்லிடுறாங்க, PhDM டிப்ளமோக்கு கொடுக்க மாட்டாங்க, 10th வரைக்கும் இருந்தால் ஓகேன்னு. ஓகே. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு அதான் ஒரு செட்டு காப்பி கேட்டாங்க வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில். ஓகேங்க. ஆமாம் ஆமாம், செல்ஃப் அட்டாச்சுடு. ரெண்டு போட்டோ கேட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ ஆளுக்கு 5 ரூம் எனக்கு. ஓகேங்க. எனக்கு முன்ன ஒருத்தர் இருந்தாங்க, வெயிட் பண்ணியிருந்தேன் நான், அப்புறமா போனேன். போய் நின்றுருந்தேன், அவங்களே உக்காருங்க நாங்கள். சரிங்க. நான் ஃபர்ஸ்ட் மாதிரி கம்மின்னு கேட்டேன். அவன் வந்து உக்காருங்க பண்ணாங்க. மூணு ஜென்ஸு எனக்கு இன்டர்வியூ பண்ணாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்வி மாமலா ரீசனாக கேட்குற மாதிரி இதுதான் கேட்டாங்க, கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு. ஓகேங்க. அது ஐ பெரிய சாமின்னு சொல்லிட்டேன். சரிங்க. ரெண்டாவது வந்து அது திரு ஐ பெரியசாமின்னு சொன்னான். ரெண்டாவது உணவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்க, திரு சக்கரபாணின்னு சொன்னான். ஓகே. மூணாவது கொஸ்டின் வந்து மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்க. ஓகே. எனக்கு சட்டின் வேற ஞாபகம் இல்லை. அப்புறம் அவங்களே ஜெபாலாம் போட்டுன்னு இருப்பாரு, அவரே தெரிய பண்ணா. அப்புறம் சொன்னா சாரி சார் அமித்ஷான்னு. சரி ஓகே ஓகே, பயப்படாமல் சொல்லுங்க, அது ஒன்றும் பரவாயில்லன்னு. ஆனால் டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சதுனால இதை பற்றி கேட்டாங்க, அதாவது ரயில் பெட்டியெல்லாம் எங்கே தயாரிக்கிறாங்கன்னு. நான் சென்னைன்னு சொன்னேன். சரி ஓகேப்பா, அந்த இடம் தெரியுமான்னு கேட்டாங்க. சரி, நான் ஒரு 2 எழுச்சிட்டு வார்த்தை அண்ணாச்சியில் வேற ஒருத்தர் இன்னொரு கேள்வி கேட்டாரு, எந்த ஊர்லேருந்து வரேங்கன்னு. நான் பொன்னை பக்கம் ஒட்டைநேரி கிராமம்னு சொன்னேன். ஓகேங்க. உங்கள் ஊரில் என்னப்பா ஃபேமஸ்ன்னாங்க. எங்கள் ஊர் நவகரகோ கோட்டை டெம்பிள் இருக்கு சார். அப்புறமா அதை பற்றி எதுவும் தெரியுமா பண்ணா, அதை பற்றி சொன்னேன். அதாவது வேர்ல்டு லெவல் தமிழ்நாட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயே தனித்தனியாக நவகரகம் இருக்கிறது எங்கள் ஊருக்கு தான் சார். என்ன ஓகே. நெக்ஸ்ட் அவ்வளோதான், சரி பார்த்தேன்னு சொல்லி போய் வாங்கன்னு சொல்லிட்டு. மூணு பேருமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா இல்லை? மூணு பேரும் மாற்றி மாற்றி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே ஓகே. மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அந்த சென்னையில அதான் ரயில் பெட்டி எங்க தயாரிக்கணும், அப்புறமா பார்த்தா தான் பெரம்பூர். பெரம்பூர் எனக்கு அப்புறமா தான் வெளியே வந்ததான் ஞாபகமே வந்தது. பெரம்பூர்னு அது மட்டும் நான் மீதி மோஸ்ட்லி பண்ணிட்டேன். சரிங்க சரி, அது வேற இங்க நான் கேட்டேங்க. சிலது பக்கத்துல இருக்க 6 எல்லாம் ரெண்டே கொஸ்டின் தான் கேட்கறாங்க, கூட்டுறவுத்துறை அமைச்சர் உணவுத்துறை அமைச்சர், அது வரைக்கும் நான் கேட்டேங்க. எல்லாரும் விசாரிச்சு பார்த்தாலும் அது மாதிரிதான் சொல்றாங்க. உங்க சேனலை ஃபாலோ பண்ணவே ஈஸியாக இது பண்ணிடலாம். ஆமா, நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லாமே கவர் பண்ணிருப்போம். இதெல்லாம் எப்படி கேட்பாங்க? எனக்கு முன்னாடி போன ஒரு கையில தான் அந்த இது கட்டியிருக்காங்க, தமிழ்நாட்டின் சின்னம் அடையாள சின்னம். ஆமா, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அது கேட்டிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் ஜென்ரலா தான் கேட்கறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா அது பச்சத்தை பத்தி எதுவும் கேக்குறாங்க, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இல்லாத ஜென்ரலா கேட்டு அனுப்பிச்சிடாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ, நைட் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. நன்றி நன்றிங்க. தேங்க்யூ. ஓகே.